நான் ரீஷேப் சிலிமை பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது அதை பற்றி சொல்லியிருந்தேன், அதை எப்படி மேக் பண்ணுறதுன்னு சொல்லியிருந்தேன். அதுக்காக தான் இந்த வீடியோ நிறைய பேர் கேட்டிருக்காங்க. இன்றைக்கி தான் எனக்கு இந்த ப்ராடக்ட் கிடச்சிச்சு, அதான் இன்றைக்கி நிறைய பேர் கேட்டிருக்காங்க. உங்களுக்காக இந்த வீடியோ பண்ணுறேன். வாங்க இதை ஓப்பன் பண்ணிடலாம். ரீஷேப் சிலிம் வந்துடுச்சு, ஓப்பன் பண்ணிடலாம். இப்படிதான் இருக்கும் ரீஷேப் சிலிம். பாட்டிலேருந்து வெளியே எடுத்தாச்சு. இப்படி ஒரு கவரில் தான் போ வச்சுருப்பாங்க. இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். நாம் சிசர்ஸ் வச்சு கட் பண்ணிக்கலாம். நம்ம இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த பாட்டிலில் கொட்டி வச்சுக்கலாம். கட்டிப்படாமல் இருக்கும். இப்படி ஓப்பன் பண்ணி கொட்டி வச்சிடணும். நம்ம இப்படியே பாக்கெட்டோடு வச்சுருந்தோன்னா கட்டி போட்டுடும். பாருங்க இவ்வளோ தான் இருக்குது. 400 கிராம் தான் வெயிட் இது. இதில் ஒரு ஸ்கூப் இருக்கும். இந்த ஸ்கூப்பால் ஒரு ஸ்கூப் நம்ம எடுத்துக்கணும். ஸ்கூப் வந்து இந்த பாட்டிலே ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. பாட்டிலே தான் இருக்கும். இப்போ ஒரு ஸ்கூப் நான் எடுத்திருக்கேன். இதை வந்துட்டு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. மேம் ஸ்கிம்டு மில்கில் கலர் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஸ்கிம்டு மில்கில் யூஸ் பண்ணலாமா இல்லை வார்ம் வாட்டரில் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு தான் இப்போ ஒரு ஸ்கூப் நான் எடுத்திருக்கேன். ஒரு கிளாஸில் போட்டிருக்கேன். இது நான் வார்ம் வாட்டரோ இல்லை ஸ்கிம்டு மில்க்கோ கிடையாதுங்க. நார்மல் நார்மல் பச்சை தண்ணி நார்மல் ப்ளெயின் வாட்டர்லேயே நம்ம யூஸ் பண்ணலாம். இது வந்துட்டு இப்போ ஒரு ஸ்கூப்புக்கு வந்து 100 ml வந்து வாட்டர் எடுக்கணும். இப்போ வந்துட்டு இது வந்து ரொம்ப கட்டிப்படாமல் சீக்கிரம் கட்டிப்பட்டுடும். அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நம்ம நல்லா கலக்கிட்டு அதுக்கப்புறம் ஃபுல் தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு ஸ்பூன் வச்சு கலக்கிக்கலாம். ஸ்பூன் வச்சு நல்லா கலக்கிக்கலாம். ஃபுல் தண்ணி ஊற்றிட்டோம்னா நம்ம 100 ml வாட்டரையும் ஊற்றிட்டோம்னா ரொம்ப கட்டி ஆகிடும். அதனால் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக வாட்டர் விட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸ்பூன் வச்சு நல்லா கலக்கிக்கணும். கட்டி இல்லாமல் நல்லா கலக்கிக்கலாம். இது வந்து பூமர் நம்ம சாப்பிடுவோம் இல்லையா, குழந்தையா இருக்கும்போது பூமர்ஸ் அந்த ஃப்ளேவர் வரும். அது அந்த அந்த ஸ்மெல் வரும். இதில் நல்லா இப்போ கலக்கிட்டேன். இப்போ நம்ம பாக்கியிருக்க பேலன்ஸ் இருக்க வாட்டரை இதில் வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கிளாஸில் டீ ஆற்றணுங்களா அந்த மாதிரி நம்ம நல்லா ஆற்றிக்கலாம். நல்லா ஆற்றியாச்சு. பாருங்க ஒரு கிளாஸ் ஆற்றியாச்சு. இதை வந்து எப்போ குடிக்கணும்னா ஒரு நாளைக்கு ஒரு டைம் தான் டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஈவினிங் வந்து 4 o'clock குடிக்க சொல்லியிருக்காங்க. ஒரு நாளைக்கு ஒரு தடவை ஈவினிங் 4 o'clock குடிக்கணும். அது இது இதை மட்டும் குடித்தா மட்டும் வெயிட் லாஸ் ஆகாதுங்க. கண்டிப்பாக அதை நல்லா நான் சொல்லிடுறேன். இது மட்டும் குடிக்கக்கூடாது. ப்ளஸ் வந்து இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம நார்மலாக வந்து 4 இட்லி சாப்பிட்றோம்னா அதை பாதியாக 2 இட்லி அப்படி சாப்பிட்டுக்கணும். தோசை 2 சாப்பிட்றோம்னா 1 தோசை ஆக்கிக்கணும். ப்ளஸ் வந்து அதுக்கு பதில் ஃப்ரூட்ஸு வெஜிடபிள் நிறைய சாப்பிட்ணும். இப்போ 1 கப் வெஜிடபிள் ரைஸ் சாப்பிட்றோம்னா அதே அளவுக்கு வெஜிடபிள் எடுத்துக்கணும். அந்த மாதிரி பாதியாக குறைச்சிக்கிட்டு இப்போ 4 வேளை சாப்பிட்றோம்னா 5 வேளை கூட சாப்பிட்லாம். அதோட வாக்கிங் பண்ணும். கண்டிப்பாக வந்து வாக்கிங் பண்ணும். ஒரு நாளைக்கு 8000 ஸ்டெப்ஸ் வந்து வாக் பண்ணணும். கண்டிப்பாக வாக்கிங் இல்லைனா எக்ஸசைஸ் ஏதாவது ஒன்று பண்ணணும். குறைந்தது வந்து ஒரு 20 மினிட்ஸாவது நம்ம எக்ஸசைஸ்னாலும் பண்ணணும். வாக்கிங்னா ஒரு நாளைக்கு வந்து 8000 ஸ்டெப் கண்டிப்பாக நடக்கணும். இது வந்து டாக்டர் சொன்னது. இதெல்லாம் எங்கள் அக்கா ஃபாலோ பண்ணி தான் அவள் வெயிட் லாஸ் ஆனிச்சு. இந்த பவுடர் மட்டும் குடிச்சு மட்டும் அவள் வெயிட் லாஸ் பண்ணலை. இந்த இதெல்லாம் அவள் ஃபாலோ பண்ணால் ஃபாலோ பண்ணதில் கண்டிப்பாக அவளுக்கு வந்து 1 மந்தில் 2 kg வந்து வெயிட் ரெடியூஸ் ஆச்சு. இதெல்லாம் இதை மட்டும் நீங்கள் குடிச்சிட்டு மேம் வெயிட் லாஸ் ஆகலைன்னு எனக்கு கேட்கக்கூடாது. கண்டிப்பாக அந்த நீங்கள் இப்போ சாப்பிட்றதுல பாதி குறைக்கணும். அதுக்கு பதில் வந்து 4 வேளை 3 வேளை சாப்பிட்றீங்களா, 4 வேளை கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுக்கணும். ப்ளஸ் வெஜிடபிள் ஃப்ரூட்ஸும் நிறைய சேர்த்துக்கணும். வாக்கிங் வந்து மேனிட்ரி கண்டிப்பாக வாக் பண்ணணும். இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். ப்ரெக்னென்சிக்காக ட்ரை பண்ணுறவங்க வெயிட் லாஸ் பண்ணணும்னா ரீஷேப் மட்டும் எடுங்க, வேறு எந்த பொருள் எடுக்காதீங்க. இது டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ணது. ப்ரெக்னென்சிக்கு ஏற்படுறது ட்ரை பண்ணுறவங்க கண்டிப்பாக இதை எடுத்திங்கன்னா வெயிட் லாஸ் ஆகும். உங்களுக்கு ப்ரெக்னென்சி ஏற்படுறதுல எந்த ட்ரபிளும் இருக்காது, வெயிட் லாஸ் ஈஸியாகும். இது டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ணுறதுனால பயப்பட தேவையில்லை. நீங்கள் வெயிட் ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறவங்க வெயிட் லாஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக ரீஷேப் மட்டும் எடுங்க. அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். இது வந்து ஈவினிங் வந்து ஒரு நாளைக்கு ஒரு டைம் தான் இந்த ட்ரிங்க் எடுக்கணும். 100 ml ஒரு ஸ்கூப் சேர்க்கணும். அவ்வளோதான். வேறு ஏதாவது டவுட்னா கேளுங்க, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். வேறு ஏதாவது வீடியோ பண்ணனாலும் அந்த நேம் மென்ஷன் பண்ணி போடுங்க, நான் வீடியோ பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.